அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நேரத்திற்கு எழுவதற்கான ஒரு அற்புதமான வசீஃபாவை கொண்டு வந்திருக்கிறேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர்களிலிருந்து பலரும் நம்ம சரியான நேரத்தில் எந்திரிக்க முடியல, எங்களுக்கு சரியான முறையில் ஃபஜருக்கு எந்திரிக்க முடியல, நினச்ச நேரத்தில் எழுந்திரிக்க முடியல, தொடர்ந்து தூங்கிடுறோம், இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கான ஒரு அற்புதமான வசீஃபாவை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அமலை தாங்கள் செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு அலாரம் போல நேரத்திற்கு சரியாக இன்ஷா அல்லாஹ் முழிப்பு வந்துடும். பல உலமாக்களும் பல வலிமார்களும் இந்த அமலை தங்களுடைய வாழ்க்கையில செய்துட்டு வந்திருக்கிறாங்க. அங்க நேரம் அமலை பார்த்துருவோம். இரவு தூங்க செல்வதற்கு முன்பதாக நீங்க படுக்கையில அமர்ந்துக்கணும். அமர்ந்துட்டு சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி நான்கு ஆயத்துக்கள், 107, 108, 109, 110, அதனுடைய கடைசி நான்கு ஆயத்துக்களுடைய எண்களை சொல்லி இருக்கிற இந்த கடைசி நான்கு ஆயத்துக்களை தாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். என்னென்னு பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாதி கானத் லஹும் ஜன்னாதுல் ஃபிர்தௌஸி நுஸுலா காலிதீன ஃபீஹா லா யபகூன அன்ஹா ஹிவலா. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل ان تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. இவைகள் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி நான்கு ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களை ஓதணும். இந்த ஆயத்துக்களை ஓதுறதுக்கு முன்னாடி ஏழு முறை சலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை ஓதன பின்னாடி ஏழு முறை சலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். முன்பின் ஏழு முறை சலவாத் நடுவில் இந்த ஆயத்துக்களை ஒரு முறை ஓதிக்கொண்டால் போதுமானது. ஓதி இந்த ஓதிய நன்மையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்கள் ஈசால் சவாப் செய்துவிட வேண்டும். ஈசால் சவாப்னா என்ன? நம்ம ஒன்று நம்ம குர்ஆனுடைய ஒரு ஆயத்து ஓதுறோம், ஒரு யாசின் ஓதுறோம், உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, அந்த யாசின் யாழ்லா ஓதன பின்னாடி அல்லாட்ட நம்ம துவா செய்யணும், யாழ்லா நான் ஓதிய இந்த யாசினை. இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி நான்கு ஆயத்துக்கள், யா அல்லா நான் ஓதிய இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி நான்கு ஆயத்துக்களை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் எத்தி வைக்கிறோம், நான் எத்தி வைக்கிறேன் இப்படிங்கிறத நம்ம துவா செய்கிறோம். ரசூல்லாவுக்காக வேண்டி நம்ம பெருசாக துவா செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நம்ம சலவாத் ஓதலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் ஈசால் சவாப் செய்கிறதா இருந்தால் இதனை அவர்களுக்கு நான் ஈசால் சவாப் செய்கிறேன், அவர்களுடைய மறுமையினுடைய வாழ்வை நலவாக்குவாயாகன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நம்ம துவா செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நம்ம துவா செஞ்சு ரசூல்லாஹுனுடைய இடம் உயர போகிறது இல்லை. அவங்க மக்காமி மஹமூதில் ரசூல்லா இருக்கிறாங்க. அதனால நம்ம ரசூல்லாவுக்கு யாரெல்லாம் எத்தி வைக்கிறேன், நபியவர்களுடைய பொருட்டை கொண்டு என்னை காலையில் எழுப்பி விடுவாயாக. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. எந்த நேரம் நீங்கள் எழுப்பி நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. நபியவர்களுடைய பொருட்டை கொண்டு, இந்த ஆயத்தினுடைய பொருட்டை கொண்டு காலை இந்த நேரத்தில் எனக்கு முழிப்பை தருவாயாக. நீங்களோட துவா செஞ்சிடணும், தூங்கிடுறீங்க. சில காலை நீங்கள் எந்த நேரத்தில் எந்திரிக்க விரும்புகிறீர்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தங்களுக்கு முழிப்பை தந்து விடுவான். இது ஒரு அற்புதமான வசீஃபா, நம்பிக்கையோடு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய தேவைகளை வேலைகளை அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து இலகுவாக முடித்து தந்தல் புரிவானாக. நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் லேசாக்கி தந்தல் புரிவானாக. உலகத்தினுடைய காலங்களை அல்லாஹ் நிம்மதியாகவும், மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தையும் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். இது போன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்ன தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அது மூன்று மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள். சாதியா தர்பியா கோர்ஸ்ல தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதுல ஓதக்கூடிய அத்தகையாத்துல இருந்து, தரூதி இப்ராஹிமில இருந்து, என்னெல்லாம் சனாவில இருந்து, அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். இரண்டாவதாக
தொழுகையில் ஓத வேண்டிய சூராக்கள் 5 முதல் 10 சூராக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனனம் செய்விக்கப்படும். மூன்றாவதாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு உலமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். நான்காவதாக முக்கியமான தேவையான சுண்ணத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். ஐந்தாவதாக 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிபாரிசு செய்யக்கூடியவனாக, ஷஃபாத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெயிதான உலமாக்களால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ், அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீடைல்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீடைல்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடர செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தோஃபிக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா.